தை அமாவாசையொட்டி தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகளில் முன்னோர் வழிபாடு. திருச்சி அம்மா மண்டபம், ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் குவிந்த பக்தர்கள். கோடைக்காலம் தொடங்கும் முன்பு ஈரோட்டில் கொளுத்தும் சூரிய வெப்பம். ஈரோட்டில் 2 நாட்களாக வெப்பநிலை சதம் அடிப்பதால் மக்கள் அவதி. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 39 மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்றும். இந்தியா டுடே சிஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். கேரளாவில் பாஜக கூட்டணிக்கு 1 தொகுதி கூட கிடைக்காது. 20 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணியே கைப்பற்றும் என இந்தியா டுடே கணிப்பு. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டும் ஒன்றிய அரசு. தமிழ்நாடு அரசு வழங்கும் 1 ரூபாய் வரியில் 26 காசுகள் மட்டுமே கிடைப்பது அம்பலம். தமிழ்நாட்டில் 33 மாதங்களில் 8.65 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்ப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அண்ணாமலையை நம்பி சென்றால் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கும் கதிதான் ஏற்படும். நெல்லையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் விமர்சனம். லேகியம் விற்பவர் போல அண்ணாமலை பேசிக் கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம். பதிலடி கொடுத்தால் தாங்க முடியாமல் ஓடும் நிலைமை ஏற்படும் என்றும் எச்சரிக்கை. அண்ணாமலை மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதற்கான முகாந்திரம் இருப்பதாக நீதிபதி கண்டனம். சென்னையில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில்கள் உற்பத்தி தொடக்கம். 2ம் கட்ட மெட்ரோ திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாத 38 ரயில்களை இயக்க முடிவு. பஞ்சு மிட்டாயில் கலக்கப்படும் ரசாயன நிறமூட்டியால் உடல் புற்றுநோய் ஏற்படும் அபாயம். சென்னை மெரினா கடற்கரையில் விற்கப்பட்ட பஞ்சு மிட்டாய்கள் பறிமுதல். தூத்துக்குடி கடற்கரை பகுதிகளில் விதிகளை மீறி கொட்டப்படும் அனல் மின் நிலைய சாம்பல் கழிவுகள். சாம்பல் திட்டுகளால் மீன்பிடி தொழில் முடங்கும் அபாயம் என மீனவர்கள் எச்சரிக்கை. பிரதமர் மோடி ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் இல்லை என ராகுல்காந்தி அதிரடி விமர்சனம். ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் என கூறி மக்களை தவறாக வழி நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு. இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஆஸ்திரேலியா. ஞாயிற்றுக்கிழமை இந்திய அணியை எதிர்கொள்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.